அன்பான சிவகாதி என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி நண்பா. எஸ், எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூரா ஜாலியா தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாருமே எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், டாக்டரோட அப்டேட் 11 மணிக்கு வருதுன்னு சொன்னாங்க, வந்துருச்சு. ஒரு போஸ்டரோட வந்திருக்கு. இந்த ஒரு போஸ்டர்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, சூப்பரா சிவானா இருக்காரு, அதுக்கப்புறமா ஹீரோயின் இருக்காங்க, அதுக்கப்புறமா பிக் பாஸ் புகழ் அர்ச்சனா இருக்காங்க, அதுக்கும் அப்புறமா தீபா சங்கர் இவங்களை நீங்க நிறைய படத்துல பார்த்துருப்பீங்க. முக்கியமா கடைக்குட்டி சிங்கம் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்து, ரீசெண்டா இல்ல கொஞ்சம் வருஷம் ஆச்சு, அந்த படத்துல பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு லெஜெண்டரி ஃபிலிம் அதுலயும் நீங்க பார்த்துருப்பீங்க. மாயாண்டி குடும்பத்துல அக்காவா வந்திருப்பாங்க, வேற லெவல்ல இருக்கும் அவங்க பர்ஃபார்மன்ஸ், இதுலயும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற சந்தேகமே கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய சீரியல்ஸ்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, அவங்களுக்கு பின்னாடி ஒரு கேரக்டர் இருக்கு. அவர் யாருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா திடீர்னு அவரை பார்க்கும்போது பிகில்ல மினிஸ்டரா ஒருத்தர் வருவார்ல, அது மட்டும் இல்லாம கைதிலயுமே அவர் நடிச்சிருப்பாரு, ஒரு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டும் கூட, அவங்கள மாதிரியே இருந்தாங்க. அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தா அவரும் கிடையாது, அது யாருனே தெரியல. சப்போஸ் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருந்தா அவர் யாருன்றது கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது எதனால டாக்டர்ல இருந்து இப்படி ஒரு அப்டேட், அதாவது பாத்தீங்கன்னா சம்மர் 2021ல இருந்து மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காரணம்னா இப்போ வரைக்கும் தியேட்டர்ஸ் 50% ஆக்குபன்சி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்குமே நிறைய புது படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, பட் தியேட்டர்ஸ்ல கூட்டமே இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது தேட்டர் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால் இன்னும் ஒரு 4 to 5 months எடுக்கும் 100% ஆக்குமென்சியாக வந்து கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸும் உள்ளே வர்றது தைரியமாக இருப்பாங்க. இந்த ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர்னாலே முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கெல்லாம் லீவு. அதை தாண்டி சிவானாக்கு நம்மள மாதிரி ஃபேன்ஸை விட குழந்தைங்க ஃபேன்ஸ் இன்னும் வேறு லெவலில் அதிகம். அதனால் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து படம் பார்க்கணும்னா அவங்களுக்குலாம் முதல்ல லீவ் இருக்கணும். அவங்களுக்கு எப்போ லீவு, சம்மர் டைமில் தான் லீவ். அதனால் எல்லாருமே பிளான் பண்ணி சம்மருக்கு வராங்க அப்படின்ற மாதிரி சூப்பரா அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சீரியஸா தெரியல 3 மணிக்கு என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வர போகுது, ஏன்னா இதுவே வந்து பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு. 3 மணிக்கு வர அனௌன்ஸ்மெண்ட் என்னவா இருக்கும், கண்டிப்பா அது டீசர் அப்டேட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்றேன். நீங்க என்ன திங்க் பண்றீங்க? ஆனா டீசர் வராது, டீசருடைய அப்டேட் எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்ல தேர்ட் சிங்கிளோட அப்டேட்டா இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வீடியோ சாங் ரிலீஸ் பண்றதா இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி வேற என்ன இருக்கலாம், இதுக்கு மேலே எனக்கும் வேறு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இதெல்லாம் தான் நான் யோசித்தேன். நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை யோசிச்சிங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து சிவகார்த்திகேயனோட அப்டேட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சிவகார்த்திகேயன் கிட்ட ஃபேன்ஸ் கிட்ட ஜாலியாக நம்ம சேனலை அப்படி வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் சிவானாவோட அப்டேட்ஸ்லாம் பார்க்கணுமா, நீங்களும் என்ஜாய் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்ககிட்டையும் சொல்லித்தாங்க. இதே மாதிரி அடுத்த சிவானாவோட வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேலாவை பேசிக்கலாம். நான் பிரவீன் கே எஸ், பாய்.